வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய பேர் ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தையும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்களோட அனுபவத்தை நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? திலகராஜ். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு எப்போ முதல் முதல்ல வந்தீங்க ஐயா? இப்போ கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து முதல் தடவையா வந்தேன் நான். சரிங்க. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? எனக்கு வந்து திருச்சியில் மண்ணச்சநல்லூரில் வந்து குடியில் அமைச்சு சமைச்சிட்டு இருக்க மிஸ்டர் சரவணன் அவர் மூலியமாக அறிமுகமாகி, அப்புறம் வந்து அவர் அங்கே அந்த தொண்டுகள் வேனில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ செய்யும்போது நமக்கே ஒரு உந்துதல் அது செய்யும். அன்னதானமும் பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அன்னதான விஷயங்களில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படி கலந்துக்கும் போது அவரோட வார்த்தை, நீங்கள் ஒரு தடவை போங்க ஐயா பாருங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு உந்துதல் இருக்குன்னு அவரோட ஒரு தாட்டு. எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், சொல்கிறவர் சரவணன், ஒரு அங்கே இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க்கு, ஸோ அதனால அந்த வரணும் அப்படின்னு தோணுச்சு. சரிங்க. இங்கே வந்து முதல் முதல்ல ஆசான சந்திச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ஐயா? அது சொன்னேனே, அது ரவி சார்கிட்ட கூட சொன்னேன். அது வந்து அது அந்த உள்ள நுழையும் போது ஆட்டோமேட்டிக்காக அழுதுட்டேன், கண்ணு கலங்கிடுச்சு. அது என்னால் அப்படின்னு தெரில. அவர் உள்ளே போய் அவர் என்னை பிளஸ் பண்ண பிறகும் அழுதுட்டு அந்த இடத்துல வர முடியாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்கப்ப ஐயாவும் ஐயா கூட இருந்த அவங்களும் சொன்னாங்க, ஏதோ ஒரு முன்னாடி இருந்திருக்கலாம், உங்களோட தொடர்பு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ஏன் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னு தெரியல. அதை அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அது எனக்கு வார்த்தைகளில் கிடைக்கல, ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது இன்னமும் நல்லா இருந்துச்சு. சரிங்க. இங்கே ஓங்காரக்குடியில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு எதுனா இருக்குங்களா ஐயா? அனுபவம்னு பார்த்துக்கிட்டோம்னா பயங்கர ஷார்ட் டெம்பர்மா, அண்டு பயங்கர யூக பிடிச்சவன். அப்புறம் திமுர் கொஞ்சம், அது கொண்டு ஈஸியில் அது பணம் கொஞ்சம் இருந்ததுன்னா இருக்கும். அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் புரியுது எனக்கு அந்த விஷயங்கள். அப்புறம் முருகா சொல்லும்போது கொஞ்சம் மனசு லைக்குது. அப்புறம் ஒரு ஞான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தேடல். நம்ம கூடிய சித்தர்கள் அந்த புத்தகங்கள் படிக்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி நம்மள அறியாமலே வந்து சில விஷயங்கள் லைக்குத, அந்த அனுபவம் வந்து நல்லா இருக்கு. இந்த வாழ்க்கை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி, பொதுவா இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்த டிராவலை விட இப்ப இந்த டிராவல், இந்த ஒரு அனுபவம் நல்லா இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அது நிஜமாவே நல்லா இருந்துச்சு. சரி, நல்லா இருக்கு இப்ப வரைக்கும், இன்னைக்கு டுடே ஆல்சோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி. நல்லா இருப்பா போப்பா அப்படின்னாரு. இன்னும் அவங்கள வந்து நான் அந்த கூட்டிட்டு வரணும்ன்ற விஷயத்த நான் அதை முன்ன எடுக்கல, ஆனா அந்த தகவலை பரிமாறியிருக்கேன். எப்படி வந்து இந்த அனுபவம் இந்த உள்ள போய் ஏதோ சம்திங் பண்ணுது இல்லையா, ஒரு ஏதோ ஒரு சொல்ல முடியாத வார்த்தையான உணர்வு, அது அவங்களுக்கு நடக்கணும் பேசிக்காவே. அசைவம் சாப்பிடாத உனக்கு அறிவு வரும்ன்ற விஷயத்த நம்ம அதை தகவலாக கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த அறிவு நமக்கு இயற்கையிலே கிடைச்சிருச்சு. அதனால அவங்க சைவமாக தான் இருக்கீங்க? ஆமாங்கம்மா, சைவமாக இருந்ததுனால என்னவோ அதனால ஃபர்ஸ்ட் இல்லை, இவங்க ஐயாலாம் தெரியறதுக்கு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அது நம்ம அந்த இதில் இருந்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் காசு இல்லை அசைவத்துக்கு, அப்படி ஆரம்பிச்சதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் காசு வந்தப்ப அசைவம் வெறுத்தேன். அந்த மாதிரி அப்படி வரும்போது நமக்கு ஐயாவை பற்றின தகவலை நான் அதை தான் சொன்னேன். ஐயாவை பற்றி நான் டிராவல்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன். சரிங்க. ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கில் வந்து குறைஞ்சது 100 பேரை நான் சந்திக்கிறேன். என்னுடைய 9-10 வருஷம் அனுபவத்தில் குறைஞ்சது 40-50,000 பேர். இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீல் மனசில் ஒரு பக்கெட்டு. ஐயாட்ட மொழி தீட்சை கேட்டேன், பெருமை பேசணும்னு கேட்டிருக்கேன். பஞ்சாப், குஜராத்து, ராஜஸ்தான், நம்ம தமிழாளுங்க. நான் அந்த பாஸ்போர்ட்டையும் டாக்குமெண்ட்டையும் வாங்க கொடுக்கும்போது ஐயாவையும் சேர்த்து ஒரு வார்த்தை கும்பிட்டுக்கப்ப முருகான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சமீபத்தில் இந்த போன மாதத்துலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாஸ்போர்ட்டு விசா டிக்கெட்டை கையில் கொடுக்குறப்ப முருகான்னு ஒரு தடவை நினச்சி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ஒரு நாள் நம்ம எவ்வளோ சந்திக்கிறோம், சந்திக்கிறப்போ ஆசனை பற்றி ஒருத்தவங்கள்ட்ட சொல்றது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஆமாம், அது இது வரைக்கும் எந்த தடங்களும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, முஸ்லீம் கேண்டிடேட்டும் அப்ரோச் பண்ணுறாங்க, அதே மாதிரி மதம், அதே மாதிரி ஹிந்து அந்த மார்க்கம் இருக்கிறவங்க பார்க்க.
நம்மள அறியாமலே கொடுக்குறப்ப முருகான வார்த்தை விழுகுது. நிற்கிறப்ப நடக்கிறப்ப போகிறப்ப அது முருகான்ற ஒரு வார்த்தை நேச்சுரலாகவே விழுகுது. நல்லா இருக்குது, பேசிக்காக மகிழ்ச்சியாக இருக்குது. கஷ்டம் எதுக்கு வருதுன்னு தெரியுது, நம்மளை விட்டு எவ்வளோ சீக்கிரம் போகும்னு தெரியுது, உணர முடியுது, எதனால் வருது எதனால் போக முடியுதுன்றது உணர முடியுது. யார் பொய்யா இருக்கான்னு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது, யார் நிஜமான வார்த்தைகள் சொல்கிறாங்கன்றத. அது இப்போ இந்த இந்த அனுபவங்கள் எல்லாமே இங்கே ஓங்காரக்குடியில் வந்து ஆசனம் சந்திச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நான் சில ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். அசைவம் விடுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது பேசிக்காக இருந்தது. நார்த்து சாய்பாபா கோயில் வரைக்கும் போயிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தது, ராமேஸ்வரம் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தது. இந்த மாதிரி விஷயங்களில் தெரிஞ்சுக்கிட்டு போன நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இந்த பச்சைப்புள்ள ஆளும் ஒரு வாரத்தில் ஆறு நாள் இருக்கும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு கவனிச்சிருக்கீங்களா, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு அந்த அனுபவம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது இப்போ பிடிக்கல, சின்னதாக இருக்கும்போது எனக்கு மாமா வீட்டு கூட்டு போ பெரியப்பா வீட்டு கூட்டு போன்னு சொல்லி வீட்டில் அந்த மாதிரி இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன். எப்படா சண்டே வரும், ஐயா போய் பார்க்கலாம் இந்த சாப்பாடு. நம்ம வீட்டில் அசைவம் இப்போ கிடையாது, முன்னாடி சண்டும்போது அசைவம் செஞ்சவங்க கையால் நம்ம சாப்பிட்றோமே கடவுள் அந்த உணர்வு. அப்புறம் இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு போன தடவை ஒரு மாற்றம் தான், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு உடம்புல இருக்கு. இந்த அசைவம் செய்யாதவங்க இங்கெல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது நடக்கணும்னு நானே உணர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாம் சைவம் சாப்பிட்றவங்க, இவங்க செஞ்ச சாப்பாடு நான் சாப்பிட்டா நல்லா இருப்பேன், சரி திலக்கு போ அப்படின்னு ஒரு ஃபீல் போன தடவை நடந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, சரி அது நல்லா இருந்துச்சு. இங்கே நடக்கிற அன்னதானத்தை பற்றியும், இது இங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் சரவணன் ஐயா சொல்லி இங்கே வந்தேன்னு சொன்னீங்க, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட நிறைய அன்னதானம் செஞ்சுட்ருக்காங்க. அவங்கள மாதிரியே நான் தமிழ்நாடு முழுக்கவும் சரி வெளிநாடுகளையும் சரி நிறைய நண்பர்கள் நிறைய அன்னதானங்கள் செஞ்சிட்ருக்காங்க. அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களாம் எப்படி சொல்கிறது, ஐயா சொல்கிறது தான், ஐயா சொன்ன அந்த வீடியோவில் சொன்ன அந்த ஞாபகம் தான். நல்லா இருக்கணும்பா, அவங்க எல்லாமே இந்த ஒரு வார்த்தை கேட்டேன், 1 கோடி ஞானிகளை 1,00,000 ஞானிகளை உருவாக்குனேன்ற ஐயா வீடியோ போடுவீங்க நீங்கள், அதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஞானிகள் உருவாகிட்டாங்க, உருவாகிட்டு அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதை செய்கிறது மூலியமாக நீங்கள் கேட்குறவங்க எல்லாருமே ஞானிகள் உருவாகிட்டாங்க, ஐயா சொன்ன மாதிரி உருவாகிட்டாங்க. ஐயா இன்னொன்று சொல்லியிருக்காரு, இவங்களை சந்திக்கிறவங்க மூலியமாக அதிசயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் இப்போ நான் 4 பேர்கிட்ட சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு காதை அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் வரட்டும், அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஐயாவோட கட்டளை, நேச்சுரலாகவே அது வருது. அந்த ஞான நிலை அடைஞ்சிட்டோம் ஃபஸ்ட்டு, அந்த விஷயத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெண்டாவது, நமக்கு வர பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் தான் மெயினு, அது தடைபட்டிருக்கு. இயற்கையிலேயே சாப்பாடு கிடச்சிருது, ஸோ அந்த விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான சரியானதில் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்த்தாச்சு, நம்ம ஞானிகள் ஆகிட்டோம். எப்படி உணர்றோம் அப்படின்னா, ஐயாவை சந்திக்கிறதுனால, அது சின்ன அறிவோ பெரிய அறிவோ ஐயாவை சந்தித்து முருகான்னு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சாவே இங்கே ஞானி அப்படின்ற ஃபீல் வரதுனால அது. மற்றபடி அதை சீரியஸாக திங்க் பண்ண விரும்பல அவ்வளோ. சரிங்க, இப்போ ஓங்காரக்குடியில் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பெற்ற அனுபவத்தை மக்களுக்காக புரியும் விதமாக சொல்லுங்கள். நிறைய பேர் இங்கே வரணும், ஆசான சந்திக்கணும், நம்ம பெற்ற அனுபவம் மாதிரியே நிறைய பேர் இன்னும் பெற இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன அனுபவத்தையே சொல்லலாம். எப்படின்னா, 3 விஷயங்கள் தான் அது பிறவிலேயே ஒரு மனுஷனுக்கு வந்து சரியாக அமையணும் சொல்லி சொல்லுவாங்க. அது இயற்கையிலேயே அது இங்கே வந்து நடக்கிறதில்ல. அம்மா அப்பா அப்படி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, அடுத்தது டீச்சர்ஸ் குருமார், அப்புறம் நண்பர்கள். இந்த எல்லா விஷயங்களும் சில பேருக்கு குறைப்படுறதுனால ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான், குழந்தை இல்லைன்னா. ஆனால் பட் நல்ல நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அன்னதான கூணங்கள்லாம் பார்க்குறப்ப நான் நினைக்கிறது, அந்த அன்னதானத்துக்கு போய் நீங்கள் 11 ரூபா இல்லை கையில் இருக்க 1 ரூபாயை கொடுங்க, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மனமாற்றம் தொடங்கும். ஏன்னா எனக்கு தொடங்கினது அங்கேருந்து தான் அன்னதானம். நான் வண்டியில் போகும்போது அடிபட்டு கிடப்பாங்க, நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், ஒரு பக்கத்து காப்பாற்றணும்னு நினைப்பேன், ஏதோ ஒரு சம்திங் செய்வேன், ரத்தத்தை தொடச்சி செய்யணும்னு நினைப்பேன். பட் அப்போல்லாம் எனக்கு அந்த உணர்வு வரல. ஆனால் அந்த வண்டி அன்னதான வண்டியெல்லாம் அங்கே போகிறப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் நான் நின்று மற்ற விஷயங்கள் செய்ய முடியுதோ இல்லையோ அங்கே அர்ப்பணித்து தொண்டு செஞ்சிகிட்டு இருக்க அந்த பசங்கள்கிட்ட அவங்கள்ட்ட நின்று ஒரு கொஞ்சம் நல்லா பேசிட்டு 100 ரூபாயோ அது அந்த இடத்துலேருந்தே எனக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு நான் உணர்றேன். 11 ரூபா 101 ரூபா அதில் கையில் எப்போ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுத்தப்ப அந்த இடத்துலேருந்து தான் எனக்கு இப்படி ஒரு மனமாற்றம் வந்ததா நான் உணர்றேன். பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், கஷ்டன்றது அது இருக்கணும், அப்போ தான்
எது சரி எது தவறுன்னு தெரியும். நான் அப்படி தான் உணர்ந்தேன். கஷ்டன்றது இருந்தால் தான் தெரியும். அப்போ தான் ஐயா மாதிரி ஆட்களை சந்திக்கும்போது எது சரி எது தவறு எது மார்க்கம் எது உனக்கு சரியான விஷயம்னு தெரியும். நான் எனக்கு குழுவாக எடுத்துக்கிட்ட விஷயம், எனக்கு அந்த இடத்துல அறிவு வந்தது, அந்த அன்னதானத்துக்கு 100 ரூபா கொடுத்தேன்ல, சொல்லக்கூடாது இல்லை, நான் சொல்கிறேன். அந்த அந்த காசை தொடர்ந்து கொடுக்க போகும்போது 4வது தடவை தான் அவர் சொன்னார், தொண்டு நான் செய்ய செய்ய தான் அவர் சொன்னார், நீங்கள் ஒரு தடவை ஐயா போய் பாருங்களேன். அந்த வார்த்தை அவர் அந்த ஆர்வம் இருக்கிறதுனால தான் அவர் கை காமிச்சார். சரி நானும் என்ன பண்ணேன், சரி 100 ரூபா கொடுக்க வேணாம், ஒரு 1100 நம்மளோட சம்பாதிக்கிறது கொடுக்கணுன்ற உணர்வு வந்துச்சு. எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அசைவம் சாப்பிட்ற சைவம் சாப்பிட்றன்றது ரெண்டாவது. இங்கே வந்துட்டு போனால் அசைவத்து மேலே வெறுப்பு கண்டிப்பாக வந்துடும், இது 100% உண்மை, என்னுடைய அனுபவம். ரெண்டாவது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அன்னதான வண்டியெலாம் பார்க்கும்போது அந்த 100 ரூபா 2 நிமிஷம் அவங்க அன்னதானம் வாங்குறவங்களெல்லாம் 1 நிமிஷம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த ஆமாம், அதுக்கு படிப்போ ஞானமோ மதமோ, அதுக்கு என்ன ஃபோன் பேசிட்டு கூட நீங்கள் அதை வேடிக்கை பார்க்கலாம், எதுவுமே தேவையில்லை, அதை பார்க்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா ஃபீல் பண்ணிக்கோங்க. என்னோடய அனுபவம் கண்டிப்பாக, மற்றவங்களுக்கு தெரியல, என்னோட அனுபவம். நான் நினைக்கிறது, நான் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஆனால் இல்லை, நான் ஒன்றும் பெரியவன் கிடையாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுற யாருமே நமக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, யாரோ ஒருத்தருக்கு அவங்க நண்பர்கள். இப்போ உன்ட்ட சேலஞ்ச் பண்ணுறவங்க உனக்கு எதிரி ஆகிட்டாங்க, அந்த விஷயங்களை விட்டுருங்க. இறைவன் படைப்பில் எல்லாமே ஒன்று, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த க்ளூ எடுத்துக்கிட்டு நான் வந்தேன், அந்த அன்னதான விஷயத்தில் போய் நீங்கள் நின்று ஒரு 100 ரூபாயோ 99 ரூபாயோ கொடுக்கும்போது, கொடுத்த பிறகு வண்டி எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறப்ப நம்ம கொடுத்த அங்கே நின்று ஒரு மனநிறைவு, அட்டே அப்பா, அது வேற லெவலில், அது வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த மனமாற்றம் அதுலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது இங்கே வந்து போகணும், அது அடுத்தது. ஆனால் உங்களுக்கு தொடங்கணும், உங்களுக்கு மனமாற்றம் வரணும், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும், உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நீங்கள் மாற்றிக்கணும், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் மேம்படணும், அந்த கஷ்டன்ற வேர்டை அழிக்கணும். அனுபவமாக கஷ்டம் கிடையாது. பொதுவாக நான் நினைக்கிறது நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி இல்லை, நான் நினைக்கிறது கஷ்டத்துக்கு இன்னொரு பேர், என்னோட பேர் அனுபவம். அந்த அனுபவம் கிடைக்கணும்னு அப்படின்னு டீப்பாக இறங்குற சில விஷயங்கள் நிறையா உண்டு. அது அந்த இடத்துலேருந்து க்ளூவாக கிடச்சி நான் பிடிச்சிக்கிட்டேன் அந்த விஷயத்தை. எனக்கு கொஞ்சோண்டு அறிவு இருந்துச்சு, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, ஆ பிடிச்சிக்க ஐயா தான் கரெக்டான ஆள் அப்படின்னு நினச்சி முடியாந்துட்டேன். சரிங்க ஐயா, இப்போ இங்கே வரத்துக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக. அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அது அது மிகப்பெரிய ஸ்டோரி. அது மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஒவ்வொரு பீரியட்னு வச்சுக்குவோம், காலகட்டங்கள், கிருஷ்ணரோட காலம், ஜீசஸ் காலம், அதுக்கப்புறம் வந்தவங்களோட காலம். எனக்கெல்லாம் ஆசைப்பட்டது உண்டு, வடலூர் வந்து போனதில்லை. ஆனால் அவர் அந்த படிக்கிறப்ப நம்மளாரியாமே ஒரு மனமாற்றம் வந்துச்சு, அவங்களோட காலம். இப்போ ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் இன்னொரு காலங்கள் கிடைக்கும்போது, இப்போ இந்த நூற்றாண்டில் ஏதோ ஒரு விஷயம் சரியாக இருக்கு இங்கே, ஏதோ ஒன்று நம்ம எங்கேயோ ஏதோ ஒன்று தேடிட்டு இருந்தோம் ரொம்ப ஆழ்ந்து. இப்போ நான் ஒரு மனுஷன்னா யாரோ ஒரு ஆண் பெண் அப்படின்ற ஒரு ஆதி மூலம் தானே, எத்தனையோ கோடி வருஷம் ஆகியிருந்தாலும் அதுதானே நாங்கள் நீங்கள் எல்லாம் எவ்ரி திங். அப்போ அது அந்த ஜீன்லேருந்து வர்றதுனால ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொரு நூற்றாண்டும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நூற்றாண்டில் ஜீவகாருண்யம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் செஞ்சாதான் ஆன்மபலம், அடுத்ததுக்கான கர்மம் அந்த மாதிரி கிடைக்குன்ற மாதிரி இருந்ததுனால இங்கே ஐயாவோட இந்த தொண்டு இருக்கு இல்லையா, அவங்க ஆரம்பித்தப்ப அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப சரியாக இருக்கும். அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், ஒரு இடத்த கூட பிசுறு தட்டாது. அவர் என்னமோ யாரும் ஒரு 10 பேர் உட்காந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த வார்த்தைகள். இதான்டா இதான் அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா, அந்த அரங்க டிவியில் வந்து குரூப்பில் இருக்கிறதுனால இதான்டா இந்த விஷயந்தான் இதான் அப்படிம்பார். என்ன நம்ம யோசிக்கிற விஷயத்துக்கு முடிவு சொல்லிட்டாரு, நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தது தானே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இருக்கிறவங்களுக்கு படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ரொம்ப ஆழ்ந்து நுண்ணறிவோடு யோசிக்கிறவங்களுக்கும் ஐயாவோட அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த வீடியோவை கொஞ்சம் ஆழ்ந்து 2-3வது தடவை கேட்குறப்ப புரிஞ்சிருது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இது சரியான இடமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. இது இதுதான் சரியான இடம்னு நான் எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணலை. என்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, என்னுடைய லைஃப் 35 இயர்ஸ் ஓல்டு, நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, ஏதோ சம்திங் தாண்டி 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 வந்தேன் இல்லையா. அப்போ நான் இங்கே ஒரு வரும்போது
எனக்கு இவ்வளோ நாள் தேடாதது இந்த 35வது வயசில் என்னுடைய பிறந்த நாளுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆக்சுவலி வந்து தீட்சை ஃபஸ்ட்டு தீட்சை அழுதுதும் இங்கே இருந்தான் ஃபஸ்ட்டு. அதான் அப்போ இங்கே சரியாக இருக்கே அதான் அந்த ஃபஸ்ட்டிலே சொல்லிட்டேனே ஒரு வார்த்தை, அதுலேயே எல்லாமே அடக்கும். சின்ன பசங்கள்லாம் வந்து 6 நாள் இருந்துட்டு சொல்லுவாங்க, 7வது நாள் அம்மா வீட்டுக்கு போகணும், பெரியப்பா வீட்டுக்கு போகணும், மாமா வீட்டுக்கு, ரொம்ப பிடிச்ச நம்ம சந்தோஷமாக இருக்கிற நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இடத்துக்கு ஒன்று போகணும் ஆசைப்படுவோம்ல, அது இதுதான். இங்கே வந்தால் 45 வயசு குழந்தையும் 65 வயசு குழந்தையும் 35 வயசு குழந்தையும் சந்தோஷமாக இருப்பாங்க. என்னுடைய அனுபவம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, ஆனால் நல்லா வரணும் எனக்கு ஆசை. சரிங்க, ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஐயா? தொடர்ந்து இங்கே வரணும் ஐயா, எங்களை வழி நடத்தணும், துணையாக இருக்கணும். எல்லோரும் கஷ்டப்படுறத ஐயா வந்து உணர்றாங்க, அது அவங்களுக்கு தெரியுது. அவரோட அந்த புத்தகத்தின் வாயிலாகவும் எல்லா மனுஷங்களும் அந்த மனமாற்றம் ஏற்படணும், எல்லோரும் வந்து சைவ நெறிக்கு வரணும், மாறணும். ஜீவகாருண்யம் தான் ஒரு மனுஷனை கடை தேற்றுறது விஷயம். பொருளாதார சமூக சான்றோர்லாம் இல்லாமல் ஞான நிலை அடையணுன்ற ஐயாவோட அந்த நோக்கம், அந்த உறுதியான கொள்கை, அதெல்லாம் வந்து மனசை பாதிக்குது. ஸோ நம்மளும் ஐயா கூட பிறந்திருக்கலாமோ, அவர் கூட ட்ராவல் பண்ணியிருந்தா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கும், திருச்சி சைடு நம்ம பார்த்துருக்கலாமோ, ஒரு சின்ன ஆசை, சின்ன ஆசை எல்லாருக்கும் இருக்கிற ஐயா கூடயே பிறந்திருந்துருக்கலாமோ, இல்லை ஐயாவுக்கு சொந்தக்காரங்க மாதிரியா இருந்திருக்கலாம், ஒரு ஆசை அப்படி. ஆனால் அப்படி சொல்லும்போது நமக்கு அந்த உணர்வு வருது. அப்போ நம்ம ஐயா செய்கிற விஷயங்களை நம்ம செய்யணும், ஐயா சொல்கிற விஷயங்களை நம்ம இன்னொருக்கு சொல்லணும். ஐயா வந்து ஏதோ ஒன்று உணர்ந்து அவர் அடித்து பேசுகிறாரு, அந்த விஷயத்த நம்மளும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அது ஃபீல் ஆகிடுது. ஒருத்தர் மேலே பற்றுதல் இருக்குன்னு வைங்களேன், அவங்க என்ன திட்டினாலும் நம்ம கேட்போம், என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்குவோம். அந்த மாதிரி ஐயா என்ன சொன்னாலும் மண்டிக்குள்ள உள்ள அப்படியே இறங்கிடுது, எவனையாவது பார்த்தா தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கண்ணே, இந்த மாதிரிடா, இந்த மாதிரி, இந்த மாதிரி, இந்த மாதிரி, நீ போயிடு அப்படி சொல்லு, சரிண்ணே கேட்டுக்கிறான், அது நல்லா இருக்கு. போகிறவங்கெல்லாம் கேட்கல, என் ஆஃபீஸுக்கு என்னை தேடி வரான் இல்லையா, அவன்கிட்ட முருகான்னு சொல்லும்போது வார்த்தையில் அந்த சுத்தம் கிடைக்குது, நல்லாயிருக்கு. வேறு மனமாற்றங்கள் அப்படின்னா ஐயாவுக்கு அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் போக ட்ரை பண்ணலாம். சரிங்க, ஏதோ நான் அடுத்தது வருவேன், இங்கே தொடர்ந்து வருவேன். கேட்குறவங்க மூலயமா நிறைய விஷயங்கள், மனமாற்றங்கள் நடக்கணும். என்ன மார்க்கம் வேணாலும் இருந்துக்கங்க, சந்தோஷமாக இருங்க, என்ன மார்க்கம் வேணாலும் இருந்துக்கங்க. நம்ம சொல்கிறது ஜீவகாருண்யம், ஐயா தொடங்கின ஒரே விஷயம் ஜீவகாருண்யம், அந்த அன்னதான விஷயம். அந்த இடத்துலேருந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் தொடங்கும்போது இந்த அறிவெல்லாம் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இது அவ்வளோதான், கற்பனை பேச்சு இல்லை. ஆமாம், இது என்னுடைய அனுபவத்தினால நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இன்னொரு பியூட்டி கேளுங்க, நாலாவது தடவை வரேன், ஐயாவோட பெருமைகள் பேசணும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து தீட்சை கேட்டேன், மைக் பிடிச்சிட்டேன், அது பசங்க உட்காந்துருந்தாங்க, நம்மள அறியாமலே 10 பேர் நின்றுட்டு இருந்தோம், ஆனால் இவங்கள்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு பசங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பெருமை பேசணும்னு சொல்லி போன தடவை கேட்டிருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருக்கு. இது பெரிய லெவலுக்கு போகும், இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அவங்களோட ஒர்க்கெல்லாம் இன்னும் பெரிய லெவலில் போகணும், அவங்களோட முயற்சிகள் இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் தொடணும், ஐயா துணை இருக்கும் எல்லாருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இவ்வளோ நேரம் தெளிவாக சொன்னதுக்கும், மேல்மேலும் நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு வந்து ஆசானோட ஆசைகளை பெறணும்னு அரங்க டிவி சார்பாக வேண்டிக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரைட், நன்றிமா.